ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, லாஸ்ட் ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி நான் மதுரையில் வந்து அயன் பாத்திரம்லாம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போனேன். கடை பேர் வந்து சிக்கந்தர் ஸ்டோர். அது வந்து ஹோல்சேல் இரும்பு கடை. அங்கே நான் வாங்கின பாத்திரங்களோட ரேட்டு ஆல்ரெடி போட்டிருந்தேன், இதுலேயும் நான் சொல்கிறேன். அதோட இன்ச்சு, இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்களும் பாருங்கள் அந்த வீடியோவை. கையில் வந்து லைட்டாக அப்படி கருப்பாக வருது. இந்த வடச்சட்டி வந்து நான் அங்கே தான் வாங்கினேன். ரொம்ப நாளாக இப்படி ஒரு தோசை கல்லு தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல பெரிய தோசையாக மொறு மொறுன்னு சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு, எப்படா இதில் சமைப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்பா, சரியான வெயிட்டு, கழுவுறதுக்குள்ளே கையெல்லாம் வலிச்சிச்சு. இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அங்கே எல்லாமே தொட்டோன்னா பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குன்னு. பொண்ணு வந்து ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு இது வாங்கினது. எல்லாம் துடைச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃப்ரை பேன் ஒன்று வாங்கினேன். இது வந்து 12 இன்ச்சு, 930 ருபீஸு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ்லாம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். அதனால இதை வாங்கினேன். ஃபஸ்ட்டு நம்ம டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த ஃப்ரை பேன் தொடச்சிட்டு பாருங்கள் டிஷ்யூ பேப்பரில் எவ்வளோ கருப்பாக வந்துருச்சுன்னு. தவாவில் இருந்த தூசி எல்லாம் அதில் வந்துருச்சு. அடுத்து நம்ம தோசை தவா 12 இன்ச்சு, 650 ருபீஸு, இது ஒன்று வாங்கினேன். இதையும் அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிடலாம். இந்த கடாய் ஒன்று வாங்கினேன், 7 இன்ச்சு, 430 ருபீஸு. இது எல்லாத்தையுமே நல்லா டிஷ்யூ வச்சு துடைக்கும் போது நல்லா அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. அவங்க கொடுத்த அந்த கரண்டி அதையும் நல்லா துடைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரம் கழுவுறது, அந்த விம்மோ இல்லை எது வச்சுருந்தீங்களோ அதை வந்து நல்லா நம்ம அந்த ப்ரஷ்ஷு வச்சு, அந்த வெசல் வாஷு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க எல்லாத்தையுமே. தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து கலர் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பச்சையும் கருப்புமா வந்துச்சு. நல்லா அதில் இருக்க அந்த தூசிஸ் எல்லாம் தொடச்சும் கூட கழுவும் போதும் அவ்வளோ வந்துச்சு. ஆக்சுவலாக இது சீசன் பண்ண பாத்திரம்தான், இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் வந்துச்சு. இப்போ சீசன் பண்ணாதது அப்படின்னா நமக்கு இன்னும் ரொம்ப கருப்படிக்கும். இந்த கரண்டிலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்துச்சு, பட் அந்த கடாயி ஃப்ரை பேனு தோசை தவாலெல்லாம் அவ்வளோவா வரல. இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதை நல்லா போட்டு சோப் போட்டு கழுவி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு மறுபடியும் டிஷ்யூ வச்சு துடைச்சேன். பார்த்தீங்களா, வாஷ் பண்ண பிறகும் கூட டிஷ்யூ வச்சு துணி வச்சு துடைச்சிட்டு டிஷ்யூ வச்சு துடைக்கும் போது கூட ஒரு மாதிரி லைட்டாக க்ரீனிஷாக வந்துச்சு அதுலேருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பில் வந்து இந்த கடாயி தோசை தவா ஃப்ரை பேன் எல்லாத்தையுமே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அதை வச்சு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி, நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதக்கி விட்டாச்சு. வெங்காயத்தை வச்சு மூணு பாத்திரத்தையுமே நல்லா நான் எல்லா இடமும் படுற மாதிரி இது பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டிஷ்யூ வச்சு அந்த வதக்கின வெங்காயத்தை எல்லாம் வந்து கீழே தள்ளி விட்டாச்சு. ஆக்சுவலாக அந்த தவால இருந்தே ஹேண்டிலும் வந்து அந்த இரும்புலே வர்றதுனால பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. நான் வந்து அவனுக்கு வந்து க்ளவுஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த க்ளவுஸை வந்து யூஸ் பண்ணி, சிலிக்கான் க்ளவுஸு, அதை யூஸ் பண்ணி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சி எடுக்கும்போது அந்தளவுக்கு வரல, ஏன்னா எல்லாமே சின்ன வெங்காயத்துலேயே அப்படியே அந்த சின்ன வெங்காயமே கலர் ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. வீடியோவில் அவ்வளோவா தெரியல. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் எல்லாத்தையுமே வந்து அந்த குழாயில் அப்படியே காமிச்சு கழுவிட்டேன். கழுவிட்டு துணி வச்சு துடைச்சிட்டு திரும்ப எல்லாமே டிஷ்யூ வச்சு துடைச்சேன். அப்போ அந்த அளவுக்கு வரல, சுத்தமாக தான் இருந்தது டிஷ்யூ பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக அதில் இருந்த தூசு எல்லாம் போயிடுச்சு, ஸ்மெல்லுமே போயிடுச்சு நமக்கு. நம்ம அந்த விம்மு அதோட ஸ்மெல் தான் இருந்துச்சு. எல்லா ஸ்மெல்லும் போயிட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த டைம் வந்து நீங்கள் அடுப்பில் உங்களுக்கு வேணும் ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பில் ஒரு தடவை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட் அடங்கினதுக்கப்புறம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க, ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நான் அந்த பண்ணலை,
ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்மெல்லு தெரியல. ஸோ நான் வந்து நல்லா தொடச்சிட்டு ஆயில் மட்டும் நல்லெண்ணெய் தான் அப்ளை பண்ணேன். நல்லெண்ணெய் வச்சு நல்லா டிஷ்யூ வச்சு எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுட்டேன். அதே மாதிரி நான் வந்து அந்த கரண்டி, கடாயி, தோசை தவா, ஃப்ரை பேனு எல்லாத்துலேயுமே தேய்ச்சி விட்டேன். சீசன் பண்ண கேஸ்டைன் பாத்திரங்கள்லாம் நான் மதுரையில் சிக்கந்தர் ஸ்டோர்னு ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். ஹோல்சேல் கடை, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தடவுன பிறகு தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குறேன், ஒன்றுமே வரல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து யூஸ் பண்ணுற முன்னாடி அதில் வந்து கருப்பாக வந்துச்சு, கழுவும் போதும் அதே மாதிரி வந்துச்சு. இப்போ கையில் எதுவுமே ஒட்டலை. உங்களுக்கு இந்தளவு பண்ணுறதும் வந்து ஸ்மெல்லோ இல்லை லைட்டாக கருப்பாக வந்தால் நீங்கள் திரும்ப ஒரு தடவை நல்லா அதை ஹேண்டிலு உள்ள எல்லாம் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுவே ஓகேவாக இருந்துச்சு, அதனால ஸ்மெல்லு எல்லாம் போனது நான் இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். இனி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் தடவி வச்சிடணும், அதை தான் அவங்க சொன்னாங்க. அப்போதான் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது, அதாவது துரு பிடிக்காது, அப்புறம் ரொம்ப பிசுபிசுன்னு இருக்காது, லைஃப் லாங் அப்படியே நம்ம வச்சிருக்கலாம் பாத்திரத்தை. நீங்களும் இதே மாதிரி வந்து சீசன் பண்ண கேஸ்டைன் பாத்திரம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.